அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகு சொல்றாரு. பெண் இல்லைங்க, பொன் கோல்டு. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ஆண்டவனியை இவ்வளவு சோதிக்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் எப்பெல்லாம் ஆண்டவரை நெருங்க ஆரம்பிக்கிறோனோ ஆண்டவருக்குள்ள இருக்கிறோனோ அப்பதான் எனக்கு நிறைய துன்பங்கள் பாடுகள் துயரங்கள் வேதனைகள்லாம் வருது, அதுக்கு பயந்துட்டு நான் ஆண்டவருக்குள்ள வராம தள்ளியே நிக்கிறேன் தூரமாவே நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஒரே விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற வேலைக்கு நீங்க இன்டர்வியூ போனீங்கனாலே ஏகப்பட்ட ரவுண்ட் வைப்பேன், ஹெச்ஆர் ரவுண்ட் என்னவா, ஜிடி ரவுண்ட் என்னவா, ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ன, அப்புறம் மேனேஜர் ரவுண்ட் என்னவா, எல்லாத்துலையும் போட்டு வருத்து தாளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம், அப்புறமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் அந்த கால் வரவே வராது. ஆனா ஆண்டவர் உங்களை கிருபையா நித்தியமான ராஜ்யத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லாம, ஆனா எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாம உங்களை அங்கே சேர்த்துக்க மாட்டாரு. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு சில உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள்லாம் வரதா செய்யும், அதை நீங்க உலகத்தானை போல இல்லாம கர்த்தருடைய பிள்ளையா அவரோட பார்வையில உண்மை உள்ளவர்களா இருந்து நீங்க அதை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் பொண்ணா விளங்க போனீங்க. ஸோ எதை குறிச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, புலம்பாதீங்க.